அடுத்து இன்ட்ரோ வந்து கட் பண்ணிடலாம் அப்புறம் ஸ்லெண்ட்ரி நான் வேணாங்க இந்த கேம் நான் வந்து கிராண்ட்பாக் ஸ்லெண்ட்ரி நான் வேறு இருக்கும் அப்புறம் கிராண்ட்பா கீழே துப்பாக்கி இருக்கும் நார்மலாகவே ஒரு கையில் க்ரோபார் இருக்கும் அதை வச்சு நம்மளை அட்டாட்டின்னு அடிப்பார் இந்த மாதிரி அவரோட கையில் க்ரோபார் வேறு இருக்குது என்னென்ன ஆட்டத்தை காட்ட போகிறாருன்னு நமக்கே தெரியல ஓகே கிராண்டி போ கிராண்ட் பா போது வச்சுப்போம் சிலண்ட்ரி நான் மட்டும் வேணாங்க ஏன்னா எனக்கு கிராண்டி கிராண்ட் பாவை பார்த்தா கூட அந்த அளவுக்கு பயமாக இருக்காது ஏன்னா உங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு நிமிஷங்க ஆ கிராண்டிக் கிராண்ட் பார்த்தா அந்தளவுக்கு பயமாக இருக்குது அதுவும் நான் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் என்னோடய நியூ மைக்ரோஃபோனில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு டப்பா இயர்ஃபோனில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன் நீங்கள் வந்து நான் வந்து என்னோடய மைக்கில் வாய்ஸ் கொடுக்குறேன் இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா மே மேவோ நோன்னு நினைக்கிறேன் மேவோ நோ அவன் நேற்று தான் வாங்கினேன் நானூறுரூபா இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் த்ரீ நைன்ட்டி நைன் டூ ஃபோர் ஹண்ட்ரட் வந்தது ஆ ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அது மட்டும் இல்லை பாடும் வாங்கியிருக்கேன் இனிமேல் போக போக நம்ம யூடியூப் சேனலுக்கான பொருட்கள் நல்லா வளர்ந்துகிட்டே போகும் சரி ரொம்ப தொண்துடன் பேசலாம் பேசாமல் வீடியோ கோல போயலாம் வாங்க கேம் ஆரம்பிச்சிடலாம் ஆ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேனா இல்லையா ஆன் பண்ணுறேன் ஓகே ஓகே நான் வந்து மைக்கை ரொம்ப சூப்பரா செட்டப் பண்ணிருக்கேன் அந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து நேர்ல காட்டுறேன் அதாவது மைக்கோட டப்பால மைக்க கிளிக் பண்ணிட்டேன் ஏன்னா காலரில் மட்டும் மாட்டினேன் அப்படின்னா என்னால ஒழுங்கா பேச முடியல இதான் அதோட வீடு நம்மளை வந்து ஒரு கேஜில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல நம்ம வந்து இந்த லாக் பிக் எடுத்துக்கலாம் இந்த லாக் பிக் எடுத்து இதை வந்து ஐயோ நான் வேறு தனியாக உட்காந்து வளான்ட்டுருக்கேன் எனக்கு வேறு பயமாக இருக்குது நம்ம இதுக்கப்புறம் வந்து ஹார்மோ ட்ரை பண்ணலாம் இல்லை வந்து ட்ரெயின் எஸ்கேப்பும் இருக்குது டோர் எஸ்கேப்பும் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா டோர் எஸ்கேப் பண்ணி எந்த பொருள் நமக்கு அதிகமாக கிடைக்குதோ அந்த எஸ்கேப்பே பண்ணி விட்ரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டோருக்குமே கீ தேவல்ல இந்த லாக் பிக் போட்டாலே போதும் டோர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் பட் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பத்து வருஷமே ஆகிடும் போல் இருக்குது ஏன்னா அவ்வளோ லேட்டாக வந்து இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுது ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் யோ கிராணி விருதாங்க எனக்கு வேறு பயமாக இருக்குதுங்க நான் வேறு மைக்ரோஃபோனில் வேறு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி டப்பா இயர்ஃபோனில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன் ஸோ வந்து என் வாய்ஸ் நான் கற்றுனா கூட வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும் இதுவரை மைக்ரோஃபோன் நான் வந்து கற்றுனாலும் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புயல் அடிக்கிற மாதிரி கேட்கும் ஸோ வந்து வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம் கிராண்டி கிராண்ட்பா வெள்ளா தான் போயிருக்குதுங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நைஸாக விழுப்புலாம் இதாங்க கிராணி வீட்டில் இருக்க இதாங்க கேட் எஸ்கேப்புன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து கிராணியோட கார் கிராணி ஒனில் பார்த்தோமே அதே கார் தான் இதில் தான் நம்ம வந்து கிராணி ஒன் டைமில் எஸ்கேப் ஆனோம் அதே கார் தான் இது இதுக்குள்ள ரெண்டு புல்லெட் வச்சுருக்கானுங்க ஓகே உருப்படியாக எதுவும் தரமாட்டிங்களாடா எங்கள் ஒரு நிமிஷங்க மைக்கோட செட்டப் வந்து தவறுது ஐயோ டே அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு மைக்கு வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன் ஒரு அளவுக்கு இனிமேல் வந்து இந்த கேமில் வந்து கிராணியில் கிராணி ஒன்றில் வந்து வெப்பன் கீ நமக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்குயின் லைசர் ஓ க்ராப் பார்க்க கிராப் பார்க்க சுடுறாங்க 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 ரொம்ப சுடுறோம் ஐயோ ஏங்க இதுக்கு தாங்க சொல்கிறேன் இந்த கேம் அவ்வளோ திகிலாக இருக்கும் கிராணி ஒன்லையாச்சு கிரா கிராணி டூவிலையாச்சும் கிராண்ட்பா கையில் ஜஸ்ட்டு து க்ரோபார் தான் கொடுத்துருப்பாங்க இல்லை வேறு துப்பாக்கி கொடுத்து வச்சுட்டானுங்களா கிராண்ட்பா ஓவராட்டும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வந்து இல்லைலாம் செக் பண்ணால் என்ன இருக்குதுன்னு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை வெப்பன் கீ மட்டும் கொடைக்கிட்டுங்க நம்ம வந்து கிராண்ட்பா வந்து சுட்டு விட்றலாம் இது ஃபையர்வுட் தேவையில்ல இதுவும் தேவல இதுவும் வேணாம் எங்கே எதுவுமே ஒன்றுமே இல்லைங்க எங்கேயுமே அதுமே இல்லை இந்த கபூர்லையாவது எதாவது இருக்கா போட்டு வெப்பன் கீ செத்தாங்க 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 அவ்வளோதான் சோலை முடிஞ்சு செத்தாங்க க்ராண்டியும் க்ராண்ட் பாவும் செத்தாங்க அதுதான் வெப்பன் கீ கிடச்சிடுச்சி இனிமேல் சிங்கத்தை கையிலேயே பிடிக்க முடியாது ஐயோ ட்ராஃபு நம்ம வந்து இந்த இஸ்ஸா மேலே போயிடலாம் இந்த கிராண்ட் பா வந்து பார்த்தாலே தூரத்துலேருந்தே அடி கிராணி உனக்கு அடி எங்க ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேங்க இந்த கிராணிக்குலாம் அந்த கிராண்ட் பாத்தாலே லைட்டாக பயமா இருக்குது ஏன்னா அவன் கையில் வேற துப்பாக்கி வச்சிருக்கான் இந்த கேட்டை வந்து லாக் பண்ணிட்டு இங்க வந்து அமைதியாக உட்காந்துக்கலாம் அந்த கிராணியம் கூட வரும் வந்துட்டு என்ன இங்கே எந்த ஆள் இப்போ வந்து இங்கே தான் ஓடி வந்துட்டு இருந்தோம் ஆனால் ஆளே காணமே ஏன் நம்மளுக்கே ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிவிட்டு மைண்ட்லேயே வாய்ஸ் பா கேட்டுட்டு மைண்ட்லேயே பேசிட்டு வந்து அது வந்து போயிடும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்க நான் அதுக்கு வந்து பாதி ஓகேங்க நான் எதுக்கு போனேன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கூப்பி கூப்பிட்டாங்க அதனால போயிட்டேன் சொல்லுவாங்க கேம் விளாட ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் இப்போதான் நம்ம உங்களை தோற்றிட்டு போயிருக்கு ஏண்டா கத்துற ஐயோ இதில் வேற அந்த கிராண்ட் பா கையில் வேற துப்பாக்கியை கொடுத்து வச்சுருக்கா என்ன பண்ணுவான்னு வேற தெரில ஓவராக ஆட்டோ ஆடிட்டு இருக்கான் அந்த கிராண்ட் பா ரொம்ப பயமாக இருக்குதுங்க இல்லை வே இங்கே வேறு இதுதான் ரீ இங்கே வேறு இந்த டிடிஆர் மிஷினை வேறு கட்டும் இது கத்துற சத்தத்தை மட்டும் அந்த கிராண்டி கிரான்ப்பா கேட்டானுங்கன்னு வைங்களேன் நம்மளை வந்து டம்மானு அடி 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 தான் அதுக்கப்புறம் அப்புறம் டிமுக்கு டக்கா டம்பு டக்கா டிமுக்கு டக்கா தான் நமக்கு அதுதான் வெப்பன் கீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா போட்டு சத்தம் போடலாம் வெப்பன் கீயை வந்து நல்லா போட்டு சத்தம் முடி இல்லை வெப்பன் கீ வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க வெப்பன் கீ பார்த்தாலே ஒரு மாதிரி இது வந்து பார்த்தா கீ மாதிரி அங்கே இருக்குது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சுவிச்சு மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு எங்கள் கிராண்ட்பா வேறு வரவே மாட்டேங்கிறான் நம்ம வேறு வெ வெப்பன் கீ போட்டு நல்லா சத்தம் போட்டு விட்டாச்சு எவ்வளவுமே வரமாட்டேங்கிறான் வரட்டு வரட்டும் வரவே மாட்டேங்கிறானுங்க இங்கே வேறு பயங்கரமாக சட்டம் போட்டுட்டே இருக்கும் வரவே மாட்டேங்கிறானுங்க எவ்வளோங்க சத்தம் போடுறது ஆ கிராண்டி வந்துருச்சு அது கிராண்ட்பா வருவானா ஏ கிராணி ஓ ஹஸ்பண்டையும் கூட்டுவாடி ஏ போய் ஓ ஹஸ்பண்டையும் கூட்டுவாடி எனக்கு கிராண்ட்பா வந்துட்டான்னு நினைக்கிறேன் சரி ஓகே செத்தான் இனிமேல் செத்தானுங்க இனிமேல் எல்லாருமே செத்தானுங்க இப்போலாம் எல்லாருமே கீழே போயிட்டானுங்களே இனிமேல் செத்தானுங்க நம்ம மேலே போயிட்டு வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடலாம் வெப்பனை வந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு அதை தான் சிங்கத்தை யோ கிராண்ட்பா

ஆ நல்ல வேலை திறந்து விட்டு மட்டும் போய்க்கோ ஆனால் என்னை அடிச்சிடாரு ஈஸி மோட்லேயே நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையே இல்லைல்லாம் ஹார்ட் மோட்லலாம் எப்படிங்க நம்ம ஜெயிக்கிறது பரவாயில்ல நம்ம இந்த கேமில் வின் பண்ணாமல் போகக்கூடாது ஐயோ வெப்பன் வேற மேலே தாங்க இருக்குது நம்ம வந்து வெப்பனை வச்சு இப்போ இதை கிராண்ட் பவர் சுட்டோம் அப்படின்னா அவன் கையில் இருக்கிற கண்ணை நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அவ்வளோதான் நைஸாக மேலே வந்தாச்சி என்ன இதுதாங்க வெப்பனோட ரூமு அவ்வளோதான் வெப்பன்னே கோட்டு இனிமோ எவனாக இருந்தாலும் வாங்கினாடே ஒத்தக்கி நிற்கிறேன்டா எவனாக இருந்தாலும் வாங்கடா நான் நான் வந்து ஒத் ஒத்தையாக நிற்கிறேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாச்சும் நான் மல்டி பிளேயருக்கு விளாடுறது இல்லை இந்த கேமில் மல்டி பிளேயராக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கிறோம் பட் நான் தனியாக நிற்கிறேன்டா இந்த கேமில் நான் வந்து தனியாக நிற்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிறேன் ஐயோ எங்கே எங்கே தெரியாமல் சினிமா டைலாக் வேறு சொல்லிட்டேன் காப்பிரைட் வந்தாலும் வந்துடும் அதனால் நம்ம அமைதியாக விளையாடலாம் நான் வந்து ஒத்தாக நிற்கிறேன் தயவு செஞ்சு வாங்கடாடே ஓ இனிமேல் இதை பார்த்து நம்ம எதுக்கு போய் எப்படி மண்டலே மண்டலே அடி அதுதான் சாவடி கிராணி எத்தனை தடவை நான் போட்டிருப்பேன் ஆ நான் உன்னைதான் ஸோ கேட்டேனா இப்போ இது ஏன் டைமு ஸோ நான் ஒன்னே எவ்வளோ வேணாலும் போடுவேன் ஆனால் நீ ஆனை எதுவும் கேட்கக்கூடாது ஓகேவா இதுதான் நம்மளோட டீனிங்கு ஓகேவா சரி யோவோ கேலவா டே ஆளில் தாங்க போட்டாச்சி இவன் கண்ணையும் எடுத்தாச்சி இனிமே இவனை வந்து இவன் இவனோட முதுகலையை போடு இவன் முதுகலையை போடு ஆ டேய் எனக்கு எத்தனை தடவை இந்த கேமில் இதுக்கு முன்னாடி வந்து என்னை சாவுடி சாவு சாவு சாப்பிடுச்சிருக்கோம் அந்த கேமில் இந்த முறை இது ஏட்டாடு மனிஷ் நல்ல மனிதர்களுக்கு ஒரு தடவை கடவுள் வாய்ப்பு கொடுப்பாரு எனக்கு இது கூட எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை மேலே வந்து கிராணி ஒன்றில் நம்ம வந்து ஒரு காக்கா பார்ப்போம் அந்த காக்காவுக்கு பத் சீட் கொடுத்தா நான் அது நமக்கு எதாவது கொடுக்கும் இந்த முறை நம்ம அந்த காக்காவை கொல்லணும் அது அந்த காக்கா இங்கேயும் இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு இங்கே தான் அந்த காக்கா இருக்கு ஷெட்டு கீ இருக்கான் ஷூட் பண்ணு ஷெட் கீ எடு எங்கள் அந்த கன்று வேறு கீழே விழுதுங்க ஐயோ கீழே போட்டு ஐயோ எங்கள் கடலில் விழுந்துருச்சுங்க ஐயோ இனிமேல் நம்ம வெப்பன் கீயை வச்சு தான் காட்டி ஆகணும் ஏன்னா ஷெட்டில் வந்து விழுந்துருச்சு அவனுங்க போட்ட கீ நம்ம வந்து இப்படி இப்படி நைஸாக குதிச்சிட்டு அதை பார்த்து குச்சாச்சு நல்ல வேலை கண்ணு அங்கே தான் இருக்குது அதுதான் பார்த்து லேண்ட் ஆயாச்சு இப்போ வந்து நம்ம போய் ஷெட்டுக்குள்ளே போய்ட்டு எதாவது கடையைதான்னு பார்ப்போம் எதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்க கடவுளே யூஸ்லெஸ்ஸாக எதாவது கொடுத்துடாதீங்க கடவுளே உங்களை தான் நான் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பியிருக்கேன் பயங்கரமாக உங்களை தான் கடவுளே நம்பியிருக்கேன் இதுக்குள்ளே பார்க்கலாம் ஆக்சிலரேட்டர் போட்டு நம்ம வந்து இப்போதாம்மா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாங்க பிகாஸ் ட்ரெயினுக்கான பொருட்கள் நமக்கு கொஞ்சம் கிடைக்குது ஸோ வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம் பட்டு வந்து ஃபுல்லாக நம்பல கூடாது ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணணும்னு நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் ஏன்னா நமக்கு இவ்வளோ பொருள் கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ வந்து இந்த மாதிரி கேட் எஸ்கேப்க்கும் நிறைய பொருள் நமக்கு கிடைக்கலாம் ஸோ உடனே முடிவு பண்ணிடக்கூடாது எந்த எக்ஸசைஸ் எப்படி எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சரிங்க இப்போ வந்து கண்ணை எடுத்துப்போம் அந்த கன் எடுத்துட்டு கிராண்ட்பா கிராணியை வந்து இன்னொரு சுடு சுடு விட்டுறலாம் சுட்டு விட்றலாம் அதுதான் துப்பாக்கி எத்தாச்சு நான் வந்து தனியாக நிற்கிறேன் ஓகே மைக்கில் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நைஸாக போட்டுறதுங்கடாடே ஓகே எடுத்தாச்சி இப்போ வந்து நம்ம இங்கே நின்றுக்கலாம் அதுதான் சத்தம் போட்டு விட்டாச்சு இனிமேல் கிராண்டி கிராண்ட்பா எவனா இருந்தாலும் வரலாம் நான் அவங்க ரெண்டு பேருமே கோல பண்ணிடுவேன் யொமா கிராண்டியா ஃபர்ஸ்ட் நீயாதா அடி வாடி தங்க குட்டி அட்டையாடே கிராண்ட்பாவா வாடா 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 வட நான் தனியால் நிற்கிறேன்டா வாடா 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 ஆ வாடா 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 வாடாடா வாடா தங்க குட்டி வாடா கிராண்ட்பா எங்க எங்கள் கிராண்டி வேறு ரீஸ்பான் ஆயிடுவோங்க இவன் மேலே வரமாட்டேங்கிறானே மாட்டு மண்டைய மக்க இவன் நம்மளை பார்த்து பயப்படுறானா ஓகே 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 நல்லா புரிஞ்சுது இவ்வா பயப்படுறான்னு சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு எல்லாம் பயம் இல்லை அப்படின்ட்டு வராமருங்களேன் ட செயலில் காட்டுறான் முதல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் உனக்கு பயம் இருக்கா இல்லையாண்டு சரி ஓகேங்க நம்ம வந்து இங்கெல்லாம் தேடி விட்டாச்சு இங்கேயாவது பார்க்கலாம் எதுவுமே இல்லை இங்கெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்போதைக்கு நம்ம கட்சி ட்ரெயின் ஆக்சிலேட்டர் தான் ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டாக அரிக்குதுங்க உடம்பு இது என்ன இது இருக்குது பாட்லாக்கியா இந்த பேட்லாக்கியில் நம்ம எங்கே கிடைக்கும் எதாவது தேவையில்லாத தான் கொடுப்பானுங்க இங்கே எதாவது கிடைக்குமா பாத்ரூமில் அப்படியே பாத்ரூமில் எதாவது கொடுக்குறா ஒன்றுமே இல்லையா ஓகே ஹாப்பி அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே போகிறேன் மேலே போய்ட்டு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் லலலா லல்ல லா எதுவுமே இல்லை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க ஆகும் மொத்தம் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க ஒருவேளை நம்ம இந்த கேமில் ஜெயிச்சிடக்கூடாதோ அதனால் யாரோ பண்ணுறது சதியோ நம்ம பேசாமல் டோர் எஸ்கேப் பண்ணிடலாங்க ட்ரெயின் எஸ்கேப் வந்து கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பற்றாமல் டோர் ஸ்கேப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஆரம்பம் நம்ம வந்து ஸ்டார்டிங் பிளேயராக தாங்க விளாண்டுருக்குறோம் ஸோ வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம் அதாவது கேட் எஸ்கேப்பே பண்ணிடலாம் ஏன்னா இந்த கேமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் எஸ்கேப் கூட ஆனது கிடையாது நம்ம வந்து கீழே போயிட்டு வுட் பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு பாதை உருவாக்கலாம் ஐயோ இது இந்த மிஷின் வேறு கத்துமே நான் வந்து இந்த வழியாகவே போயிடலாம் இப்போ நம்மக்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கு அப்படி இருந்தால் கூட நம்மளால் இந்த கேமை ஜெயிக்க முடியுமான்னு தெரியல நம்ம பட் என் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் சரிங்க நம்ம மேலே ஏறி போயிடலாம் ஜென்ரேட்டர் கேபிள் கிடைச்சா கூட ஓகேங்க பட் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்போ அந்த கிராணி கிராண்ட்பா ரெண்டரை நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டரை நிமிஷம் தான் அவங்க செத்துருப்பாங்க ரெண்டரை நிமிஷம் ஆகிடுச்சி யோவா சொல்லி பாய மூடலை அது கூட வருது போகிறீங்களா பாருங்க இதுதான் அந்த கிராணி கிராண்ட்பா பண்ணுற சதி ஓகேங்களா சரிங்களா அந்த கிராண்ட்பா வந்தாலும் வந்துடுவோம் ஸோ அதனால் அந்த ஸோ அந்த கிராணி வந்து பார்க்குது ஐயையோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சிடலான்னு பார்த்தோமே ஆனால் உள்ளே யாருமே இல்லை அப்படின்னு பார்க்குது இதுக்குன்னு நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாங்க ஒரு புல்லட் தான் இருக்குது இப்போதைக்கு இதை வச்சு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விளாடுவோம் இதுக்குள்ள என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் நம்மக்கிட்ட ஒரு புல்லட் இருக்குது அது வரைக்கும் போதும் ஓகேங்க நான் வந்து இங்கே வந்து நின்றுட்டு பயங்கரமாக சத்தம் போடுவோம் இங்கே நின்று அந்த கிராணி கிராண்ட்பா வந்து என்னடா இவன் ஏதோ சத்தம் போட்டுருக்கோம் அப்படின்ட்டு வருங்க அது வந்தால் உடனே மண்டலே ஒரு சுடு சுடு அவ்வளோதான் சுட்டுருவேன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அவனுங்களுக்கு ஐயோ ஒன்றுமேல அது கேமுக்கு இப்படி பதினாறு நிமிஷம் விளாண்டுருக்கேனே டே கிராணி கிராண்ட்பா வாங்கடாடே நசிங்கப்படுத்தாதீங்கடா டே வாங்கடாடே டே 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 நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன்டா டே டே வேணா நான் என்னே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் என்னே நான் சுற்றிட்டு செத்து போயிடுறேன் என்ன சொல்கிறீங்க டீலிங் ஓகேங்களா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் என்னையே சுட்டுக்கிறேன் அது தான் கிராண்ட்பா ஒன்றான் ஏய் நீ ஒன்றே ஒன்று சுட்டு சத்துடுறா அப்படின்ட்டு வரோம் அதுதான் சாப்பிடா கிராண்ட்பா அதுதான் கிராண்ட்பா சத்தாச்சி கிராணி தான் சாகணும் அது சத்தாக செத்துட்டு போட்டோம் கிராணி வருதா 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 வரல யோ ஓ இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்து அடி ஆ எனக்கே ரொம்ப கோபுரம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோபரும் நீ தப்பு பண்ணி அப்படின்னா ரொம்ப தப்பு பண்ணுதுக்குங்க அதுக்கு ரெண்டுமே என்ன தப்பு தெரியுமா நம்மளை விடாமல் துரத்திட்டே இருக்குது ஒரு மனுஷனை விடாமல் துரத்து தப்பு தானேங்க அய்யயோ கிராண்ட் வேற ரீஸ்பான் ஆறானே நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த ஜன்னலை உடைக்கணுங்க அதுக்குள்ளே நமக்கு எதாவது கிடைக்கும் இந்த ட்ரெயின் எஸ்கேப்பெலாம் நம்ம ஒரு நாள் பண்ணுவோங்க ஐயோ ஓ ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேனே தேவையில்லாமல் ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியாமல் ஷூட் பட்டனை பார்த்தீங்கன்னா தெரியாமல் அமைக்கிட்டேன் நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியல பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அதுக்கு மேலே அந்த ஆண்டவர் தான் உதவி செய்யணும் ஐயோ புல்லெட்டு வேறு கிடைக்கலையே புல்லட்டு வேறு இல்லைங்க எங்கேயுமே இதுக்கோ ரெண்டு எடுத்து வச்சுப்போம் தேவைப்படும் ரெண்டு புல்லட் எடுத்துகிட்டேன் நான் பொது பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி போகலாம் கீழே உடனே நம்ம போய்ட்டு நம்ம வேலையை முடிச்சு விடலாம் ஓகே நம்ம கீழே ஓடியாச்சு நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு புல்லட் தாங்க கன்னுக்கேன்னே இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ஷா வெப்பன் கீழே கடைச்ச பொருள் தான் யூஸ் பண்ணணும் நம்ம இதுக்கப்புறம் ஐயோ அந்த மிஷின் வர பார்த்தா செத்தப்படுமே அதுதான் உள்ளே குச்சிடலாம் இல்லைன்னு இருக்கு இருக்குது ஃப்யூஸா சூப்பரு ஃப்யூஸ் கிடச்சிருக்குது இதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல யூஸ் பண்ணலாம் ஃபியூஸ் ஃப்யூஸ் வச்சு பரவாயில்ல ஓகே போட்டாச்சு எதுக்கோ கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டே போவோம் சேஃப்டிக்கு அந்த எவனுங்களாவது நடுவில் வந்துட்டானுங்க அப்படின்னா நம்ம வந்து சுட்டு விட்ருலாம் ஏன்னா வருவானுங்களா வருவானுங்களா டே டே சாரி எனக்கு லேட்டாக இருமல் வந்துச்சு அப்படின்னு சரி நம்ம கன்னை பேத்தாமல் இங்கேயே ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு ஆமோ கூட எங்கேயுமே கிடைக்காது இதுக்கப்புறம் ஸோ நமக்கு எதுக்கு கன்று ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட் எஸ்கேப்பே பண்ணிடலாம் அதுதான் நமக்கு வந்து கரெக்டு கிராணியே முப்பத்தாறு நிமிஷத்தில் நான் வந்து எஸ்கேப் பண்ணேன் கிராணி தான் முப்பத்தாறு நிமிஷத்தில் நான் எஸ்கேப் பண்ணேன் ரொம்ப அதிகமான டியூரேஷன் எடுத்தது போட்டே ஜென்ரேட்டர் கேபிளு இன்னுமே வாங்கடா டே யாராக இருந்தாலும் வாங்கடா நான் பார்த்துக்கிறேன் யாராக இருந்தாலும் வாங்க ஐயோ தப்பான பொருள் எடுத்துட்டேனே டே டே வந்துடாதீங்கடா தப்பான பொருளை இங்கே ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த வீட்டு ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்த பிறகுதான் அடுத்த எல்லா வேலையுமே நான் வேற தப்பு பண்ணிட்டேனே தெரியாமல் இதுக்குள்ளே போய் அமைதியாக உட்காந்துப்போம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க நாலு போனேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையனுமாக சத்தம் போடலாம் இப்போதீங்கன்னா ரொம்ப சட்டம் போடலாம் கிராணி கிராண்ட்பா என்ன ஆனாலும் இங்கே வந்தாகணும் வந்தால் தான் நம்மளால் எஸ்கேப் ஆகவே முடியும் ஆ கிராணியே வந்துடுச்சு இனிமேல் கிராண்ட்பா மட்டும்தான் வரணும் அவன் மட்டும் வர்றான்னா நம்ம வந்து போயிடலாம் இந்த மிஷினையே முடிச்சிடலாம் பட் கிராண்ட்பா தான் வரமாட்டேங்கிறானே நல்லா சுத்தம் போட்டு விட்டாச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தம் போட்டுட்டேன் வந்துட்டான்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு மேலே போகலாமா எனக்கு வேறு டவுட்டாகவே இருக்குது ஒரு வேளை அதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணியிருக்குமோ நான் வந்து கீழே இருந்து வரேன் நீ மேலேருந்துவான் இருக்கலாம் அதில் நமக்கு எதுக்குங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிராப்பாக இருக்கால அவன் அந்த கண் எடுத்துக்கிட்டாங்க நம்ம வந்து கீழே போட்டோம்ல அதான் அந்த கன்ன எடுத்துக்கிட்டான் பார்த்தீங்களா வேலை இவனுக்கு இவெல்லாம் எனக்கு வேறு கோவம் வருதுங்க ரொம்ப எங்கே மாட்டணும் இதை இங்கே தான் மாட்டணும் அப்புறம் அவ்வளோதான் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி இந்த வீட்டு ஃபுல்லாக பரவிடுச்சு இன்னுமே இனிமேல் நம்மளால் லிஃப்ட்டு யூஸ் பண்ண முடியும் பட் இந்த வந்து இந்த மேட்ச்சில் நம்ம வந்து லிஃப்ட்டு யூஸ் பண்ண இல்லை நம்ம வந்து கல் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் கல் தேவைப்படும் நமக்கு சரி இப்போ வந்து நம்ம வேலை பண்ண போகிறோம் ஒரு சின்ன வேலை இருக்குது நமக்கு பாத்தீங்கன்னா இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலோ மாதிரி ஒன்று இருந்ததுல அது எடுத்துக்கலாம் வா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க இவனு இதுகள்லாம் மாடுங்க இதுகள்லாம் ஒஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு கிட்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுக்குறான் இதுகளுக்கு ஒஸ்ட் பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு டே டே கிழவா வாடாவே அவ்வளோதான் அந்த கிராண்ட்பா வந்து இந்நேரத்துக்கு வருவான் நம்ம வந்து அதுக்குள்ளே மேலே ஓடிடலாம் மேலே ஓடி போயிட்டு இந்த வுட் பிளாங்க்ஸை வச்சு நமக்கு வந்து வீல்னு ஒன்று கிடைக்கணும் அந்த வீலில் பார்த்திங்கன்னா ஒன்று கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் சூப்பரே இங்கே தான் அதை வைக்கணும் வச்சுட்டா நம்ம வந்து இந்த வழியாக போகலாம் டேவி சக்கரம் மட்டும்டா சபா கடவுளே நான் நினச்சது எல்லாமே நடக்குதே அதை தாங்க நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாங்க அதுதான் எஸ்கேப் பண்ணி விட்ரலாம் நம்ம ஏன்னா நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு நமக்கு இப்போது இனிமேல் ஜஸ்ட்டு போய் எஸ்கேப் பண்ணி விட்டா மட்டும் போதும் அதுதான் எல்லா பொருளுமே டோர் எஸ்கேப்க்கு போங்க நமக்கு யோ சுட்டாங்க சுட்டுட்டான் ஐயையோ இப்போ இல்லாம வா சுடுவோம் கிராண்ட்பா பயிரமாக சுட்டு விட்டான் நம்மளை சரி ஓகேங்க நம்ம வந்து அடுத்த அட்டம் அதாவது டே ஒன்லேயே எஸ்கேப் ஆகிடலாம் நினைச்சோம் பட் டே தான் எஸ்கேப் ஆகி ஆகணும் போல் சவா இந்த கன்று கிடச்சதுலேருந்து இவன் ரொம்ப ஆட்டம் காட்டுறாங்க இந்த கிராண்ட்பா எனக்கு வேறு ரொம்ப டென்ஷன் ஆகுது ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் எடுத்துக்கலாம் கீழே போயிட்டு இதுதானே ஃபியூஸு ஓகே ஃப்யூ செத்தாச்சு இனிமேல் இந்த டோர் திறந்து ஓகே கிராணி அங்கே போயிடுச்சு கிராண்ட்பா மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் யோமா கிராண்ட்ஃபா வர ஆரம்பிச்சிட்டான் துரத்த ஆரம்பிச்சிட்டான் அவன் துரத்துகிற கேப்பில் நம்ம வந்து அவன் கன் எடுத்துக்கலாங்க அதான் சரியான வழி அவ்வளோதான் அவ்வளோதான் அவனை விட்டாச்சு அவன் கண் எடுத்துட்டு அவனை திரும்ப சுட்டுடலாம் அதுதான் அவன் செத்துடுவான் இனிமேல் ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டுக்கு அவன் செத்து தான் இருப்பான் சூப்பரு இனிமேல் நம்ம ஒரு சின்ன லிஃப்டை பிடிச்சி மேலே போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா டே டூ நமக்கு வேற புல்லட் வேற இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு கல் எடுத்துக்கலாம் கல் ஒரு கல் கடைச்சா போதும் கூட போதுங்க நம்ம வந்து கிராணியை சுட்டுறலாம் ஒரே ஒரு கல்லுமா எங்கள் எங்கள் ஒரே ஒரு கல்லுங்க எங்கள் ஒரே ஒரு கல் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு கல் எனக்காக எனக்கு ஆக ஆ கல் 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 கலக்கலே கல்லே கல்லே கல்ல கல்லே கல் அவ்வளோதான் கல் கடைச்சிருச்சு இந்த கல் எடுத்துக்கலாம் அதுதான் இந்த கல் எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இங்கே சத்தம் போட்டு கிராணியை கூப்பிடலாம் கிராணி வந்து வந்துடும் அது வந்தோடனே சுட்டு விட்ருலாம் கிராணி வரவே மாட்டேங்குது ஏன்னு தெரில அது வந்து செவிட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எங்க செவிடுதாங்க ஆமாம் அதுக்கு வந்து காதே கேட்காம வந்துச்சு ஐயோ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் நைஸாக கரெக்டாக நான் மேலே போகும்போது மட்டும் வாடி அவ்வளோதாங்க சாவடி கிராணி அதுதான் ரெண்டு பேருமே கொலை பண்ணியாச்சு இப்போ அதை கீழே நம்ம கீழே போயிட்டு மாட்டி விட்டா மட்டும் போதுங்க நம்ம எஸ்கேப் பண்ணி விடலாம் எஸ்கேப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரிட்ஜ் கிராங்கை வந்து போட்டு சுற்றி விடலாம் அவ்வளோதான் சுற்றி விட்றலாம் அதுதான் சுற்றி 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 சுற்று சுற்றி சுற்றி அவ்வளோதான் இனிமேல் இந்த ஃப்யூஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்கேப் பண்ணி விட்றலாம் ஐயையோ இந்த ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே மாட்டணும்னு நினைக்கிறேன் ஆமாங்க மேலே தாங்க மாட்டணும் நான் தப்பாக கீழே மாட்டி வச்சான் அவ்வளோதாங்க கிராணி இன்னும் இங்கே தாங்க மயக்கமாகவே இருக்குது அது மயக்கமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது இங்கே போய்ட்டு இந்த ஃப்யூஸை மாட்டி விட்றலாம் அவ்வளோதாங்க கேட்டு ஓப்பன் பண்ணி விட்டாச்சு யோவா அவ்வளோதான் டே டூலே நம்ம ஸ்கேப் ஆக போகிறோம் கிராணி த்ரீல என்னாலேயே நான் தான் இந்த கேம் ப்ளே பண்ணுறேன் நம்பவே முடியல என்னால் சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி அவசரம் பற்றக்கூடாது அதாவது ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடுவோன்னா நினைக்கக்கூடாது ஏன்னா கு கீழே குச்சாலே நமக்கு அடிப்பட்டு ஒரு நாள் போயிடுவோம் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து கிராணியில் கிராணி த்ரீயில் டே த்ரீலேயே எஸ்கேப் ஆக போகிறோம் ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்